அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்களுக்கு இடமில்லை என்று பிரதமர் நரேந்திரமோடி உறுதிபட கூறியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க போடோ ஒப்பந்தம் கையெழுத்தானதை கொண்டாடும் வகையில் கோக்ரஜார் நகரில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், போடோ அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதன் மூலம் அசாம் மாநிலத்தில் புதிய சூழல் ஏற்பட்டு மக்களிடையே உற்சாகத்தை காண முடிகிறது என்றார். வடகிழக்கு மாநிலங்களில் வன்முறையை இனி ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் முன்னேற்றத்திற்கான பாதை திறக்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக 14வது நிதி கமிஷன் 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தால் அசாம் மாநில மக்களுக்கு ஒருபோதும் பாதிப்பு ஏற்படாது என்றும் பிரதமர் அப்போது உறுதியளித்தார். இந்த சிறுத்த சட்டம் காரணமாக அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் இனி வெளிநாட்டினர் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் பிரதமர் தெரிவித்தார். कि विकास के चौतरफा हो रहे कार्यों ने अलगाव को लगाव में बदलने में அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் அசாம் மாநிலத்திற்கு புதிய சகாப்தம் தொடங்கியிருப்பதாகவும் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறும் வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தாா்.